வணக்கம் நண்பர்களே ஆன்லைன் வகுப்புகளால் குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடு ஏற்படும் என கண் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்பர் டுடேஸ் தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானா மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்போனை தொடர்ந்து பார்ப்பதால் குழந்தைகளின் கண் பார்வை பாதிக்கப்படும் என்று கண் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர் கொரோனா காரணமாக இந்தியாவில் பள்ளி கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்ட நிலையில் உள்ளன குறிப்பாக தமிழகத்தில் கொரோனா காரணமாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் இயங்கவில்லை மாறாக ஆன்லைன் வகுப்புகள் மூலம் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது செல்போனை பிள்ளைகள் எடுத்தால் திட்டுவதற்கு பதில் பெற்றோரை செல்போனை குழந்தைகளுக்கு கொடுக்கும் அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளன ஒருபுறம் ஆன்லைன் கல்விக்காக செல்போன்கள் உபயோகிக்கப்பட்டு வந்தாலும் ஆன்லைன் கேம் விளையாடுவதற்கு தொடர்ந்து குழந்தைகளால் செல்போன்கள் உபயோகிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் செல்போனை தொடர்ந்து பார்ப்பதால் குழந்தைகளுக்கு கிட்டப்பார்வை பாதிப்பு மற்றும் பார்வை குறைபாடு ஏற்படும் என்று கண் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மாணவர்கள் தொடர்ந்து செல்போனை உபயோகித்து வருவதன் மூலம் கண் அழுத்த நோய் மற்றும் கிட்ட பார்வை பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நீண்ட நேரம் செல்போன் கணினி டிவி பார்ப்பதன் மூலமும் சூரிய ஒளி படாமல் வீட்டுக்குள்ளேயே இருப்பதாலும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதும் நோய்கள் அதிகரிக்க காரணம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற கண் நோய்களை தவிர்க்க செல்போன் மற்றும் கணினி பயன்படுத்துவோர் தொடர்ந்து மூழ்கி இருக்காமல் கண்களை சிமிட்டியபடியும் அவ்வப்போது சில சிறிது நேரம் இடைவெளி விட்டும் திரைகளை பார்ப்பது நல்லது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதே போல ஆன்லைன் வகுப்புகளுக்கு செல்போன்களுக்கு பதிலாக மடிக்கடி கடின மடிக்கணினி கணினி போன்ற சற்று பெரிய வடிவிலான திரைகளை பயன்படுத்துவதன் மூலம் பாதிப்பை குறைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது தினமும் மூணு மணி நேரத்திற்கு மேலாக செல்போனில் மூழ்கி கிடந்தால் தீவிர கண்பார்வை குறைபாடு ஏற்படும் நிலையில் கண்ணாடி அணிவதை தாண்டி அறுவை சிகிச்சை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என மருத்துவர்கள் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் கண் குறைபாட்டை சாதாரணமாக கொள்ளாமல் ஆரம்ப நிலையிலே கண் பாதிப்பு குறித்து பெற்றோர் கண்டறிந்து குழந்தைகளுடன் சேர்ந்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது உண்மைதாங்க ஏன்னா வந்து மொபைல் யூஸ் வந்து இப்போ வந்து குழந்தைகள் வந்து ஆன்லைன் கிளாஸ்னால பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது முடிஞ்சோன்னே கேம்ஸ் கரெக்டாக அவங்க பாட்டுக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூழ்கி போயிடுறாங்க இந்த மொபைல்லே ஸோ அதனால இதை வந்து ஆன்லைன் கிளாஸுங்கிறது ரொம்ப கஷ்டமா வந்து குழந்தைகளுக்கு ஈஸியா குழந்தைகளுக்கு ஈஸியா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு பாதிப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அது வந்து உண்மைதான் கண்களுக்கு மட்டும் இல்லை பாக்கி எல்லா விஷயமுமே சரி எல்லா விஷயத்துலயும் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அதனால கூடிய சீக்கிரம் இதை வந்து ஆன்லைன் கிளாஸ நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க ஸ்கூல் இதெல்லாம் சரி அதனால இனி வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு பதிலாக சீக்கிரம் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அதனால சீக்கிரம் அது திறந்தா இதுல இருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் மொபைல் யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து குறையும் மாணவர்கள் சோ அதனால வந்து மாணவர்களுடைய நலன் ரொம்ப முக்கியம் முக்கியம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால மொபைல் யூஸிங்கை குறைச்சிக்கங்க குறைச்சிக்கங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்